ஓகே பாத்தீங்கன்னா இதை நான் இப்ப சார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சார்ஜ் ஆகிட்டு இருக்கு, அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், விட்டு விட்டு இருந்ததுன்னா வந்து சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். அனைவருக்கும் வணக்கம், நான் கோகுல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்ஸ் ஏர்டோப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் போகிறோம். இதோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 121v2 தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு டக்குன்னு ஒன்றே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா 10 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் நிற்கும். நீங்கள் ஃபுல் சவுண்டு வச்சு 10 மணி நேரத்துக்கு நீங்கள் ஃபுல்லாக சும்மா வெளுத்து வாங்கலாம். இது என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். பேசிட்டே இருக்க வேண்டாம், நம்ம வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் நமக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராடக்ட் நமக்கு கைக்கு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு வச்சிங்கன்னா ஒரு நாள் கூட ஆகலை. இன்றைக்கி காலைல நான் ஆர்டர் பண்ணுறேன்னா நாளைக்கு காலைல எனக்கு வந்து டக்கு ஒரு நாள்னு கூட கணக்கு வச்சுக்கலாம் சரிங்களா. இன்றைக்கி காலைல ஆர்டர் பண்ணேன், காலைல பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா எப்படின்னா இது வந்து ஒரு ப்ரைமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சாதா அக்கௌண்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன், டக்குன்னு வந்துருச்சு. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய் சரிங்களா. இதோட ரேட் வந்து அவ்வளோதான் வருது. சப்போஸ் இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க, இதை இதோட ப்ரைஸை வந்து செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா அமேசான் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ரேட் செக் பண்ணுங்கள். இல்லை வந்து நீங்கள் வாங்கினோம்னு அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பை பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்போ தான் இதோட குவாலிட்டி எல்லாமே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு 6 மணிக்கு டான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். ஹார்ட் ஒர்க் போடுறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வந்து நம்ம இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. இந்த ஸ்டிக்கர் எதுக்கு என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அந்த லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஆரம்பிச்சிருவோம். இங்கே டாப்லேருந்தே அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா பக்கா சேஃபாக இருக்குது. இதை விட ஒரு சேஃபானதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க சரிங்களா. செம சேஃபாக இருக்குது, அதனால தான் வந்து நான் அமேசானில் எதாக இருந்தாலும் பை பண்ணுறேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு இது எனக்கு பிடிக்கல, நான் வந்து இது எனக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 10 நாளில் ரிட்டன் அனுப்பிக்கலாம் சரிங்களா. ஒன்று சொல்ல வந்துட்டேன், வாவ் சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து ஏதோ ஒரு மைண்ட் செட்லேயே என்ன அதை என்ன கரெக்டாக சொல்ல முடியல. இது பார்த்தீங்கன்னா செமையாக கொடுத்துருக்காங்க, சின்னதாக இருக்குது சரிங்களா. டப்பாவும் கொடுத்துட்டாங்க, நீங்கள் எங்கே வெளியே போகிறதுனா இந்த டப்பாலேயே நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா வெளியே கவரிங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது சரிங்களா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் ஏர்டோப்ஸ். உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், ஏர் பாட்ஸ்னால் என்ன, டோப்ஸ்னு என்னென்னு சொல்லிடுறேன். ஏர் பாட்ஸ்னால் இந்த மாதிரி ஒரு குச்சி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும் சரிங்களா, இந்த வரைக்கும் இந்த கிருதா வரைக்கும் வரும் சரிங்களா. அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸு. டோப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும், காதுக்குள்ளேயே அடக்கமாக இருக்கும் சரிங்களா. அதுக்கு பேர் தான் வந்து டோப்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஏர்பாட்ஸ் பிடிச்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பட்டன் இருக்கும், அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் கால் அட்டன் பண்ணுறதுக்கோ காதுக்குள்ளேயே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டச்சு. இப்போ வந்து ரெண்டு காலம் இப்படி தொட்டிங்கன்னா பாட்டு மாறும், கால் அட்டன் பண்ணுறது. பட் இந்த மாதிரி ஏர் டோப்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டச் தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மைக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா. இதிலே பார்த்தீங்கன்னா இன்பில்ட் பேட்டரி ரெண்டுக்குமே இருக்கும். இது இல்லாத பட்சத்தில் அந்த டப்பால் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி இன்பில்ட்டாகவே இருக்கும் சரிங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா செம்மையாக சார்ஜ் நிற்கக்கூடியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாங்குறேன். நானும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டோப்ஸ் வந்து போட்டில் வாங்கினதில்லை, இந்த வெர்ஷனில் 212v2 நான் வாங்கினதில்லை, இப்போ தான் வாங்கியிருக்கேன். சரி, இப்போ இது அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு படித்து சொல்லிடுறேன். ஏர்டோப்ஸ் 212v2 போட்டிருக்காங்க, ட்ரூ ஒயர்லெஸ் ஏர்பட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா போட் கம்பெனி 3x சார்ஜிங் ஸ்பீடாக ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப் டு 10.5 அடிஷ்னல் பிளேபேக் வித்து கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு நிற்கும்னு பார்த்தீங்கன்னா 10 மணி நேரத்துக்கு சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 3.5 மணி நேரத்துக்கு தான் நிற்கும். அந்த டப்பால் ஒரு சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்கும், இங்கே தீர்ந்ததுக்கப்புறம் அதில் போட்டிங்கன்னா அதுக்கு தனியாக சார்ஜ் ஆகும். அப்போ வந்து மொத்தமாக சேர்த்து 10 மணி நேரம் சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் பேரிங் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0. ப்ளூடூத்தில் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும், கால் பேசர் கிளியராக இருக்கும். ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் உங்களால் வந்து கனெக்ட் ஈஸியாக பண்ண முடியும். ஈஸி ஆக்சிஸ் டச் தான், ஃபுல்லாகவே டச்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் ப்ரெஸ் வாய்ஸ் அசிஸ்டன்ட், ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகிக்கும். அப்புறம் வந்து இதோட சார்ஜர் என்ன மாதிரி சார்ஜ் இதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5V 2A அந்த சார்ஜர் தான் யூஸ் பண்ணும். பவர் பேங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேபிள் ஒயர் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கேபிள், 35 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது, இதிலே கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த பேக்கில் எது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டோப்ஸ் 212v2 அதாவது ஏர்டோப்ஸ் சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் இயர் மஃப் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் இருக்கும்ல அந்த ஸ்பீக்கருக்கும் அதுக்கும் அந்த ஸ்பீக்கரோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8mm ஸ்பீக்கர் சரிங்களா, அது கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ், அந்த சார்ஜிங் கேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டப்பா அந்த வெத்தலை பெட்டியாட்டம் இருக்கும்ல அதுவும் கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேன்யூவல் சொல்லிடுவாங்க எப்படி யூஸ் பண்ணுறது என்னதுன்னு. வாரண்டி கார்டு இருக்கும், இது கடையில் வாங்கினா எழுதி கொடுப்பாங்க. அது இல்லாத பட்சத்தில் அமேசானில் இன்வாய்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி கீழே நான் கொடுத்துருக்க லிங்க்கில் வாரண்டி லிங்க் கொடுத்துருக்கேன். இது போயிடுச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டலாக் சொல்லியிருக்கிறாங்க. கேட்டலாக்னால்
ஏதோ காமெடியில் தான் பார்த்துருக்கேன், மற்றபடிலாம் என்னன்னு தெரில, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இதை வந்து எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் பார்த்தீங்கன்னா இது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னா 3000 சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நான் 1300 தான் பை பண்ணியிருக்கேன். இதோட கேப்ஷன் பார்த்தீங்கன்னா கெட் செட் ப்ளே, அப்படி கெட் செட் கோவை ப்ளேன்னு மாற்றிட்டாங்க. டியூவல் டோன் அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ கிளியராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, வேறு எதுவுமே சொல்லலை, எல்லாமே படித்து சொல்லிட்டேன். ஓகே, அப்புறம் வந்து ஒரு பொம்பளை ஃபோட்டோ இருக்குது, அதை சொல்ல மாட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இது அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே இருக்க கவர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுறேன். இதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. 1 இயர் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். வா, ஓப்பன் பண்ணியாச்சு, டேக்கை வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் தான் பண்ணி பார்ப்போமே, எப்படி தான் இருக்குதுன்னு. வரமாட்டேதே, வேறு லெவலுங்க, வரமாட்டேது வெளியே. எப்படி ஓப்பன் பண்ணுறது, வேறு எங்கேயாச்சும் ஓப்பனிங், இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது, அதையாச்சும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எப்படியெல்லாம் கவர் வைக்கிறாங்க நமக்கு தான் தெரிய மாட்டேது. பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு ஓப்பன் மட்டும் இப்படி வெளியே ஃப்ளிப் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் மேல் டாப்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா வந்து இதை நான் யூஸ் பண்ணிடுவேன், நீங்கள் தான் வாங்கி பயன்படுத்த போகிறீங்க, அதான் சொல்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு, எப்படி இருக்குது, நல்லாயிருக்கா, நல்லாயிருக்கா இல்லையா, நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். வந்து நான் பார்க்குறேன். வா, செம செம செம, சூப்பர் சூப்பர். பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகி போயிருது. ஆனால் வந்து ஃபஸ்ட் நம்ம பொருள் எடுத்து வச்சுட்டு அப்புறம் என்ஜாய் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ, ஏர் டோப்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சியாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஒரு மெட் ஸ்பாஞ்சி ஷீட்டில் வச்சு நடுவில் வச்சு ஊனி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு போயிட்டே இருக்குது. இப்போ போட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியாவிலேருந்து போன வாட்டி எல்லா பிளேயருமே இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே இருந்தாங்க, ராகுல் எல்லாமே போட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே கொடுக்கல, எல்லாமே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் தான், சரிங்களா. எப்படி யூஸ் பண்ணுறது என்னதுன்னு இது நான் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடே நான் சொன்னது இங்கே இருக்குது, இங்கேலாம் இருக்கா, நான் சொல்கிறேன், சொன்ன மாதிரி தான், சொன்ன மாதிரி எல்லா பிளேயர்ஸ் லிஸ்ட்டையும் அனுப்பிடுவாங்க வழக்கம் போல். இந்த வாட்டி யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா பாருங்கள், அப்போ இருந்த ஹர்திக் பாண்டியாக்கும் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தார். இப்போ தான் கொஞ்சம் உடம்பு முடியாமல் ஓரளவுக்கு இப்போயே பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்குறாரு, இருந்தாலும் லைட்டாக உடம்பு முடியல போல். பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, சுரேஷ், தவான், பும்ரா, ராகுல், பிருத்விஷா பண்ணிட்டுருக்கிறாரு. வேறு இந்த ஹீரோயின் ஏதோ ஒரு படத்தில், எந்த படம், அந்த எம்எஸ் தோனியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லவர், அந்த லவர் பார்த்தீங்கன்னா இந்த லவர் தான். வேறெலாம் இதெல்லாம் இது ஏதோ ஒரு ஆன்டி மாதிரி இருக்குது, வேறெலாம் அவ்வளோதான், நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லியாச்சு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை காடுதான்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வந்துக்கிட்டே உள்ள, ஆனால் வெளியே ரிமூவ் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த பிளேடை வச்சு அப்படியே வெளியே எழுக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட்டோ ஏதோ ஒரு கார்டு, என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு, சரிங்களா. வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, இதுவும் நமக்கு தேவைப்படாது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோதான், இதுக்குள்ளே அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை வந்து ஓப்பன் பண்ணுறக்கு இங்கே தான் பார்த்தீங்கன்னா எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க, இல்லை எல்லாமே மேக்ஸிமம் எல்லாம் ஒட்டி தான் இருக்குது. இதுதான் இது எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சைடில் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதையும் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வா சூப்பர் சூப்பர். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இயர்டோப்ஸை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ லென்த் வருது அப்படின்னு பார்த்துறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சு லென்த்தாக இருக்குதானே, போதும் போதும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் அளவு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி 30 இல்லை 50 மாற்றி சொல்லிட்டேன், ஸ்கூல் அந்தளவுக்கு ஃபுல்லாக டச் இருக்கிறதால தான் மாற்றிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காதுக்கேற்ற அந்த ஸ்ட்ரிப்லாம் இருக்குது பார்த்திங்களா, மொத்தம் 4 ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இன்பில்ட்டாக ஒன்று இருக்கும், அது இல்லாமல் மொத்தமாக 4 2 செட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஓரம் கட்ட வேண்டிய நேரம், எல்லாமே உங்களுக்கு நான் அவுட்டர் மோஸ்ட் கேஸஸ்லாம் சொல்லிட்டேன். இப்போ வந்து மாதம் நம்ம வந்து இயர்டோப்ஸ் எடுக்க வேண்டிய வேலை தான். வா, இயர்டோப்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்குது, சரிங்களா. இங்கே தான் பார்த்தீங்கன்னா சார்ஜர், வெளியிருந்து பார்த்தாவே சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது, சரிங்களா. அதனால் வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி தான் சார்ஜ் போடணும் அப்படிலாம் கிடையாது. இங்கே வெளியிருந்தாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் போடுற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து போட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஷேப்பெல்லாம் ஸ்மார்ட்டாக இருக்குது, டக்குன்னு ஷோப்லேயே போட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். வா, சும்மா உண்மையில கெத்தாகுதுங்க, ரன் முடிக்குது. மேக்னெட்டா? ஆமாம், இது பார்த்தீங்கன்னா மேக்னெட், சரிங்களா. மேக்னெட் இருக்குது, அதுக்குன்னு இது இவ்வளோ ஸ்பீடில் முடிதக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே இருக்குது, சரிங்களா. டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் வந்து இந்த ரெண்டு பார்ட்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஆன் ஆகிக்கும். ஆன் ஆனதுக்கப்புறம் இந்த ரெண்டு பார்ட்ஸோட
அதாவது ரெண்டு பார்ட்ஸில் எவ்வளோ இருக்குன்னு காமிக்காது. இந்த மெயினாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெயின் பவர் பேங்க், இது வந்து ஒரு பவர் பேங்க் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். ஓ மை காட், ஆக்ட் ஆச்சு, லைட்டாக தொட்டே ஆன் ஆகிடுச்சு. சரி, ஆனால் என்ன கரெக்டாக வச்சுட்டு அதுவே ஆஃப் ஆகிக்கும் சரிங்களா. இந்த மெயினாக இருக்கக்கூடிய இது ஒரு பவர் பேங்க் மாதிரி இந்த ரெண்டுக்கும் சரிங்களா, இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கும். இப்போ நான் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெட் கலர் லைட் ஏறி ஆரம்பிச்சிருச்சு. சரி, எடுத்து மாட்டி தான் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இது வேறு பொத்து பொத்துன்னு கீழே விழுவுது. பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கலாமா, செட் ஆகலை. ஐயோ, இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் மாறி மாறி எரியுது. ஒரே நிமிஷம்ங்க. ஓ, இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை வச்சுட்டு எடுத்தோடனே ஒரு 10 செகண்டுக்கு தான் அந்த பவர் டிஸ்பிளே காமிக்குது, அதுக்கு மேலே காமிக்க மாட்டது. மறுபடியும் உள்ளே வச்சு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆன் ஆகிடுச்சு சொன்னேன்ல. பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் லெஃப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது லெஃப்ட்டு சரிங்களா, எல் ஆர்னு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்னா இதுதான் காது. சரி, இதுதான் லெஃப்ட்டு. அப்போ நான் இதில் போட்டுக்கலேன். பார்த்தீங்கன்னா பங்க ரொம்ப குட்டியாக இருக்குது. ரோட்டில் போகிறப்போ இருந்துச்சுன்னா எடுக்க முடியாது, அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து நான் அது காதில் செருவுறேன். பக்காவாக மேட்ச் ஆகுது. ஏதோ டிக் டிக். ஐயோ, இது பார்த்தீங்கன்னா டச்சு கிடையாதுங்க. இதில் வந்து ஜஸ்ட்டு பட்டன் ப்ரெஸ்ஸிங் தான். நான் கூட டச்சோ என்னமோ நினச்சேன். இது பார்த்தீங்கன்னா பட்டன் தான் சரிங்களா. அந்த போட்டை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ப்ரெஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து வந்து இதையும் நம்ம ப்ரெஸ் பண்ணிடுவோம். மேலே போடணுமா கீழேயா? கீழே தானே படி. இப்போ எப்படி கரெக்டாக இருக்கா போட்டுன்னு? ஆ ஓகே. பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ அதாவது காதில் போட்டேன். இதோ ஒரு மாதிரி பட்டு பட்டுனு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் புதுசாக ஒரு டைம் போடுற, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன், அதான் கரெக்டாக செட் ஆகல காது. ஒரு மாதிரியே ஒரு இரிட்டேஷனாக இருக்குது. போக போக பழகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட் நான் யூஸ் அந்த பேண்டு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கு புதுசாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு பேண்டு வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அந்த நெக் பேண்டு, ப்ளூடூத் ஹெட்செட்டு அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டாச்சுங்க. எல்லா பிராண்டுமே இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைன்னா மேலே இருக்க ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் பாட்டெல்லாம் எப்படி இருக்குது. நம்ம வந்து மற்ற சேனலில் மாதிரி நான் மற்ற சேனலாக வம்பிக்கக்கூடாது. ஏன்னா அவங்களாம் வேறு லெவல். இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கோம். உங்களோட ஆதரவுகள் தேவைப்படுது எங்களுக்கு வர்றதுக்கு. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நாங்களும் கொஞ்சம் மேலே வருவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து பாட்டை கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் சவுண்டு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், காது ஈடாகி போயிடும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, போடுவோம். வழக்கமாக ட்ரை பண்ணுறது தானே. ஊபன் மட்டும் வேணாம். ஊபன் பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் பயமாகுது. ஏன்னா அது ஒரு வாட்டி காதையே காலி பண்ணி விட்டுருச்சு. ஊபன் ஹெட்செட் மட்டும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் வாங்கிடாதீங்க. ஜாலியாக சொல்லுவாங்க, செம்மையாகுது மச்சி, ரேட் கம்மி அப்படின்னு. ஆனால் யூஸ் பண்ணிங்கன்னா அதோடய வழி அந்த வீடியோ, சாரி மைக்கை வேறு அடிச்சுட்டணும். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அந்த ஊபன் அன்பாக்சிங்கை பாருங்கள், வெறித்தனமாக இருக்கும். என்னை வந்து அவ்வளோ ஹெட் பண்ணிடுச்சு, 2 நாள் தூங்கவே முடியல. அவ்வளோ அந்த காதுக்குள்ளே கொய்யின்னு ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பிரேக்கப் சாங்கை பார்க்க போகிறோம். ஃபுல் சவுண்டு இருக்கு. ஐயோ, இது வேறு குறைச்சிட்டேன் சவுண்டு. இதில் எப்படி குறைக்கிறது இல்லையா? 1 தான் கேட்குது, 1 கேட்க மாட்டேது. கேட்குதா? இதில் தான் கேட்குது, இதில் கேட்க மாட்டேது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ரெண்டுமே ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கேட்குது. பாருங்கள் மைக்கில் வைக்கிறேன், பாருங்கள் ஃபுல் சவுண்டு வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா ஃபுல் சவுண்டு வைக்கிறேன், வெளியவே கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் பேசி பேசி மேட்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி ரேட் விழுந்துருது. 4 செகண்ட் அமைதியாக இருந்தால் முடிச்சு போயிடுது. பார்த்தீங்கன்னா இது போன மாதிரியாச்சு. போங்க, செம வேறு லெவலுங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே ஆஃப் பண்ணிட்டேன், மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஐயோ, லேப்டாப்பில் பாடுதா. பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஓகே, ஆன் பண்ணிட்டேன். இதில் வால்யூம் எப்படி டவுன் பண்ணுறது அப்படிங்கிறத எனக்கு தெரியல, எப்படி பண்ண முடியும்? ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் பேப்பரில் படிக்க வேண்டிய நேரம். ஏன்னா வந்து அவசரப்பட்டு தூக்கி போட்டேன். இங்கே பேப்பரு மேன்யூல், இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் மேன்யூல் கொடுத்துருக்காங்க, படித்து தான் பாத்ரூமே. எங்கே போட்டிருக்கு? ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து ட்ரிபிள் டேப் அழுத்தணும் சரிங்களா. இப்போ வந்து ஃபேக்ட்ரி ரீசெட், அதை வந்து நீங்கள் இது வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகும் பார்த்தீங்களா ஒரு டிவைஸ்க்கு. அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் பட்டன், ஒரு 2 அட் அ டைமில் 3 வாட்டி டேப் பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட்டே ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் த எம்எஃபி அண்ட் ஈச்
இது ஆன் எய்தர் பட்டன் ஃபார் 2 செகண்ட்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் அசிஸ்டண்ட் ஓகே லாங் ப்ரெஸ் த ஃபார் செகண்ட் மியூசியில் ஆன் அதுவும் ஆன் பண்ணுறதும் சொல்லிட்டு எப்படின்னு இங்கே இதில் வால்யூம் எப்படி குறைக்கிறது அப்படி தான் நான் கேட்டுக்கிறேன். இங்கே அதை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணல. பார்த்தீங்கன்னா இதில் வாய்ஸு அதாவது பார்த்தீங்கன்னா இதில் சவுண்டு கம்மி பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோங்க. இதில் வாய்ஸ் சவுண்டு கம்மி பண்ண முடியாது, அதில் எதுவுமே போடல. நீங்கள் டிவைஸில் என்ன சவுண்டு வைக்கிறீங்களோ அதுதான் இது, சரிங்களா? இப்போ வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் பேஸில் எப்படி இருக்குன்னு. சூப்பர். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, உண்மையிலும் செமையாக இருக்குது. ஃபோன்லாம் வேறு லெவலில் பேசலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இந்த வீடியோ வந்து இப்போ இதோட முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா வந்து ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோவில் வந்து இந்த இயர்பாட்ஸ் இயரில் இயர் டோப்ஸை பற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதை வந்து நான் இப்போ இந்த வீடியோவை பார்த்து நான் வாங்குறேன் அப்படின்னு நினச்சிக்கனா, டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி பை பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா கேட்டோமா, கேட்டுட்டு மறுபடியும் இதில் சொல்லணுன்னே பாருங்கள், 99 வந்துருச்சு. அதாவது இந்த பவர் பேங்க்லேருந்து இதுக்கு சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இயர் டோப்ஸையும் பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணுறேன். அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணேன், ரெட் கலர் லைட் ஏறிது, அப்படியே ஆஃப் ஆயிரும். ஓகே, அவள் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இந்த இயர் டோப்ஸை பற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.